இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெக்னாலஜிஸ் ஆன் டேபிள் நான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ இருக்கவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? படிச்சுட்ருக்கவங்க, அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க, அண்ட் மூணாவது வந்து ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கவங்க, இவங்க மூணு பேரும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பொதுவான்னு சொல்கிறேன், யூஸ் பண்ணுங்கள் ஏஐ டூல்ஸை, ஃபுல்லாக கரைச்சி கொடுங்க. நான் சொல்கிறதுனா ஏன்னா இன்க்ரெடிபிள் வாட் வி ஹாவ் நவ். ஏன்னா இது மாதிரி பவர்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டூல்ஸ் இருந்ததில்லை முன்னாடி. த வே வி ரைட் ப்ரோக்ராம்ஸ், வே தே வி டூ ரிசர்ச், எல்லாமே லைக் அவர்ஸ் கணக்கில் ஆறுது, வந்து நொடி கணக்கில் முடிக்க முடியறது. அண்ட் ஸோ அமேசிங் டூல்ஸ். ஸோ எவ்ரிபடி ஷுட் பி ஃபஸ்ட்டு நல்ல பரிச்சயமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அந்த தே ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட், அது வெரி பேசிக். செகண்ட் அவுட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் எஸ்பெஷலி ட்ரீம் பிக். நிறைய மீன் உலகத்தில் எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சஸ் இருக்குது. எப்படி பர்சனலைஸ் பண்ணலாம் லேர்னிங்க்கு, எப்படிக்கு எல்லாருக்கும் பெட்டர் ஹெல்த் அட்வைஸ் கொடுக்கலாம், எப்படி மேபி நியூ மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எனர்ஜி பற்றி பேசுனீங்க, எப்படி எனர்ஜி பெட்டராக தயாரிக்கலாம். நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏதானு ஒரு துறையில் பிகம் வெரி பேஷனேட் அபவுட் அ ப்ராப்ளம். அப்புறம் ஏஐ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு யோசிங்க. நீட் எப்படி டிசீஸ் க்யூர் பண்ணுறது, ஐ மீன் எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஏன்னா இன் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இன் சொசைட்டி, அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் திஸ் வில் பி அன் அமேசிங் டெக்னாலஜி. ஸோ மை அட்வைஸ் டு பீப்புள் வுட் பி, ஏதானு ஒரு ப்ராப்ளம் பற்றி ரொம்ப எக்ஸைட் ஆகுங்க, பேஷனட் ஆகுங்க, அண்ட் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது கற்றுக்கோங்க. அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் இருக்கும்.